வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் உடனுக்குடன் வந்துடும் சரிங்களா. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். மேட்ச் வந்து 13வது மேட்ச்சு, அருண் செட்லி ஸ்டேடியம் டெல்லி அந்த ஒரு வெனியூவில் தான் நடக்கு சரிங்களா. இதோட ப்ரிவியூவில் கொஞ்சம் லெவல் கொடுத்துருக்காங்க, வாங்க செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கிலாண்டோட ப்ராபபிள் லெவல் பார்த்துக்கலாம். டேவிட் மலன், ஜானி பேர்ஸ்டோ, ஜோ ரூட், ஜோஸ் பட்லர், ஹரி ப்ரூக் அல்னா பென் ஸ்டோக்ஸ் சரிங்களா, லியாம் லிவிங்ஸ்டோன், ஷாம் கரன், கிறிஸ் ஓக்ஸ் அல்னா டேவிட் வில்லி, அதில் ரசித், மார்க்குட், ரேஸ் டாப்லே சரிங்களா. இதுதான் மேக்ஸிமம் இங்கிலாண்டோட லெவல். ஒரு ரெண்டு ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் லெவல் வரும்போது நம்ம செக் பண்ணிக்கலாம். டாஸ் போட்டால் தெரிஞ்சிடும், பார்க்கலாம். இப்போ ஆப்கானிஸ்தானோட லெவல் பார்த்துடலாம். ரஹமதுல்லா குர்பாஷ், இப்ராஹிம் ஜார்டன், ரஹமத் ஷா, ஹஸ்மதுல்லா சகிடி, அஸ்மதுல்லா ஓமர் ஜாய், முகமது நபி, நஜிபுல்லா ஜார்டன், முகமது நபி. முகமது நபியை ரெண்டு வாட்டி போட்டிருக்காங்க சரிங்களா, தப்பாக போட்டிருக்காங்க. ஓகே, ஒரு முகமது நபி தான். முஜிபு ரஹ்மான், ரஷித் கான், பசல்கக் பருக்கி, நவீன் உல்கா. இதுதான் ஆப்கானிஸ்தானோட லெவல் மேக்ஸிமம். இதை தான் இருக்கும், சேஞ்சு கொடுக்கலவங்க இங்கிலாண்டில் மட்டும் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. டாஸ் போட்டால் அதுவும் தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் பிச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். 13வது மேட்ச் உங்களுக்கு டெல்லியில் நடக்குது, 15ஆம்தேதி 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி வச்சுருக்கோம். ஆவரேஜ் ஸ்கோர் 260லேருந்து 320 வரைக்கும் இருக்கும். பேட்டிங் ஃபஸ்ட்டு 3, பேட்டிங் செகண்டும் 8 வின் பண்ணியிருக்காங்க. செகண்டு கொஞ்சம் அட்வான்டேஜ் கொடுத்துக்கோங்க. ஹெட் டு ஹெட் பார்க்கும்போது 2015-19 2-2 ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பண்ணலை, ரெண்டுமே இங்கிலாந்து வின் பண்ணியிருக்காங்க சரிங்களா. பேசுகிற பொறுத்தவரைக்கும் 8 மேட்ச்க்கு 63 விக்கெட், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 32, செகண்ட் 31, ரைட் பேசர் 40, லெஃப்ட்டு 23. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக 8 மேட்ச்க்கு 38 விக்கெட், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 22, செகண்டு 16 சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். டீம் எடுக்க முன்னே ஃபஸ்ட்டு நம்ம ஹை பர்சன்டேஜே போயிடலாம். நேற்று ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் சரிங்களா. எப்போ நம்ம பார்க்குறது தான், ஹை பிக் எடுத்துக்கோங்க. ஜானி பேர்ஸ்டோ, ஜோ ரூட், மலான், அஸ்மதுல்லா ஓமர் ஜாய் எடுத்துக்கோங்க, ரஷித் கான். வேறு ஏதாவது ஹைபிக் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை, எஸ்டர்டே வந்து என்ன நடந்ததுன்னா, உங்களுக்கு ரோஹித் சர்மா ஹைபிக்லேயே இருந்தாருங்க. டக்குன்னு எடுத்து பார்க்கும்போது மேட்ச்சு நடந்துட்டு இருக்கும்போது செக் பண்ணி பார்த்தா ஹைபிக்கில் 4 பேர் இருந்தாங்க. 4 பேர், 75 அந்த ரேஞ்சு சொல்லுவோம் பார்த்தீங்களா, 75 அந்த ரேஞ்சில், 73 அதுக்கு மேலேன்னு சொல்லுவோம் பார்த்து, அந்த ஒரு ரேஞ்சில் 4ல கரெக்டாக 3 பேர் உள்ள வந்துட்டாங்க. நம்ம எப்பவும் பேசுகிறது தான் நம்ம பழைய பாயிண்ட்டு, பழைய ரூல்ஸில் எல்லாம் இருக்கிறது தான் கரெக்டாக உள்ள வந்துட்டு 4-3. ஏன்னா அந்த ஹைபிக்கு வந்து நம்ம மேட்ச் ஷார்ட் ஆகும்போது கம்மியாகிடுதுங்க, அது என்னென்ன கன்ஃபியூஸாக இருக்குது. நம்ம டீமும் அதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகி கொடுக்குறோம். ஏன்னா அந்த அவர் இருந்துகிட்டு இருந்தார், எப்படி இறங்கினார்னே எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த செலக்டட் வச்சு தான் நம்ம அந்த ஹைபிக்கை வச்சு தான் டீமே ஒரு இது பண்ண முடியுங்க. ஏன்னா அவங்க தான் மெயின் இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துக்கு. இப்போ இந்த 5 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கள வச்சு தான் ஒரு டீமை நம்ம ஒரு காம்பினேஷனை கொண்டு வருவோம். அங்கே நமக்கு கொலப்ஸ் ஆயிடுது. இவங்க இப்போ இறங்க மாட்டாங்க, இவங்க மேக்ஸிமம் அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க நமக்கு சரிங்களா. ஓகே, இப்போ இந்த 5ல நீங்கள் 3 எடுத்துக்கோங்க, 3 கண்டிப்பாக எடுத்துக்கோங்க சரிங்களா. மேக்ஸிமம் அந்த ரேஞ்சில் தான் வருது, அதனால 3 எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு செலக்டரில் பிரசனில் அந்த மாதிரி வருது, அதனால நம்ம அது சார்ந்தே போய்க்கலாம். ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சேஃபாக வேணுங்கிறவங்க 4 வச்சுக்கோங்க. ஏன்னா ஏதோ ஒரு பிளேயர் 3ல அடி வாங்கும்போது 4 பிளேயர் வந்து உங்களுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால 4 கொண்டு போனால் பெட்ரு. 3ங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும், ஒரு ட்ரீம் டீம் பிடிக்கிறதுக்கு 3ங்கிறது கரெக்டாக இருக்கும் சரிங்களா. அப்புறம் இன்னொன்று நிகழ்வு நடந்திருக்கு. என்ன ரீசன்னா, லாஸ்ட்டாக 2 மேட்சுமே சாட்னர் கேப்டன், வயசு ஹென்றி, அதுக்கு முந்தின மேட்ச்சு ரோஹித் சர்மா கேப்டன், வயசு பும்ரா. ஓகே, இந்த விஷயம் வந்து நிகழ்வு நடந்த நிகழ்வே மறுபடியும் நடந்திருக்கு. கேப்டன் விக்ஸர் பர்ஃபெக்டாக மறுட்டு உள்ளே வந்திருக்காங்க சரிங்களா. இது வந்து டவுட்டு தான், என்ன ரீசன்னா வரும் வராமே போகலாம். இவங்க பேட்டனை பிடிக்கிறதுக்கு நம்ம இன்னொன்று சொன்னோம், ஒன்று கேப்டன் விக்ஸரும் உள்ளே வரணும், அல்லைனா ஒரு பிளேயர் வரணும், ஒரு பிளேயர் போடணும், அல்லைனா ரெண்டு பேரும் உள்ளே வரணும் சொல்லியிருக்கோம். இது நம்ம பேசாதது இல்லை, கண்டிப்பாக பேசியிருக்கோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்னா, நம்ம வந்து அந்த ட்ரீம் லெவலில் ப்ளே பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்காதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எப்படினாலும் நடக்கும், அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். கேப்டனும் போகலாம், வயசும் போகலாம், அல்ல வயசு வந்து கேப்டனுக்கு போகலாம், அந்த ஒரு காம்பினேஷன் இருக்குது. அல்லனா ரெண்டு பேருமே வெளியில் போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் சகி பால்காசன், மெகிடி ஹாசன், மிராஜ் ரெண்டு பேரும் கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்தாங்க.
ஒரு மூணு நாலு மேட்ச்க்கு முன்னாடி ட்ரீம் டீமே செக் பண்ணி பாருங்கள். அடுத்த மேட்ச் நடந்ததில் என்னென்னா ரெண்டு பேருமே வெளியில் போயிட்டாங்க, இப்படியும் வரும். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒன்று கேப்டன் வைஸ்ட்டை வைங்க, உங்களுக்கு இந்த இதுக்கே மூணு டீம் தேவைப்படும் சேம் பிளேயரை வச்சுட்டு. கேப்டன் வைஸ் கேப்டனை ஒரே டீமில் வைக்கணும், ஒன்றில் ரெண்டு மித்தியுமே தூக்கணும் சரிங்களா. இன்னொன்றில் கேப்டனை மட்டும் வைக்கணும், வயசை மட்டும் தூக்கணும். இன்னொன்றில் வயசை வச்சுட்டு கேப்டனை தூக்கணும். இதுக்கு ஃபார்முலா நாலு டீம் வேணும். இந்த நாலு டீம் வச்சா தான் நீங்கள் அந்த கேப்டன் வைஸ் கேப்டனுக்கே ஒரு சேஃபான பொசிஷனில் இருப்பீங்க. ஏன்னா கேப்டன் வந்தாலும் ஓகே, வயசு வந்தாலும் ஓகே, ஆனால் ரெண்டு பேரும் வெளில போனாலும் ஓகே. ஏன்னா உங்களுக்கு நாலு டீம் இருக்கும் அதில், ஆனால் பிளேயரை நீங்கள் மாற்றிருக்கக்கூடாது. நீங்கள் எடுத்த பதினோரு பேர் ஒரு டீமில் இருக்காங்கன்னா அந்த நாலு டீம்லையுமே அந்த பதினோரு பேர் இருந்தால் தான் இந்த காம்பினேஷனே உங்களால் உருவாக்க முடியும். அதனால் லெவலில் நிறைய காம்பினேஷன் இருக்குங்க. இதை தாண்டி ஹை பிக்கில் மூணு பேர், இந்த மூணு பேர், அந்த மூணு, இதெல்லாம் எக்கச்சக்க காம்பினேஷன் இருக்குங்க. இது கொண்டு வரதுக்கு ஏகப்பட்ட முதல் இடக்கணும், அது ரிஸ்க் வேண்டாம். நீ மேக்ஸிமம் கம்மியாக டீம் போடுங்க, உங்கள் லக்குக்கு அது அமையும் சரிங்களா. ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம போடும்போது ஓரளவு உங்களுக்கு மேக்கப் ஆயிடும், ஓகே பரவாயில்ல, அது ஒரு பெரிய இது இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் வந்துட்டு ரெண்டு ரீசனாக லாஸ்ட்டு ரெண்டு மீசனாக ரிப்பீட் ஆகிட்டு ரெண்டு மேட்சாக சரிங்களா. மெட்கன்ட்ரி உள்ளே வந்தார், சாட்னர் உள்ளே வந்தார், பும்ராவும் ரோஹித் சர்மாவும் அதேமாதிரி ரிப்பீட் ஆகி உள்ளே வந்து இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா சேமாக கேப்டனு வைஸ் அதேமாதிரி வந்துட்டாங்க. ஆப்கானிஸ்தான் கூட எப்படி வந்தாங்களோ அதேமாதிரி எஸ்டர்டே வந்திருக்கு இந்தியாவில். இது ஒரு ரொம்ப இது யோசிக்க முடியாத விஷயந்தான், இருந்தாலும் ட்ரீம் லெவலில் அந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயந்தான். நம்ம நிறைய பார்த்துருக்கோம், வந்த மாதிரியே வரும், அதே தாக்கம் அடுத்த நாளே இருக்கும்பாங்க, அதே தான் நடந்திருக்கு சரிங்களா. ஓகே, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் மற்றபடி கொஞ்சம் மேக்கப் பண்ணி மாற்றிக்கோங்க சரிங்களா. இதில் மூணு இல்லை நாலு எடுத்துக்கோங்க, நம்ம சொன்னது தான். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப ரிஸ்க்காகவும் போட வேண்டாங்க. ஏன்னா ரொம்ப லோ பிக்குக்கு, ரொம்ப லோ டீமுக்கு எதிராக நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து மாட்ட வேண்டாம் சரிங்களா. ஜானி பேஸ்டோ எடுத்துக்கோங்க, ரெண்டு ஓப்பன் இருக்குங்க. குருபாஸ் வச்சிங்கன்னா இப்ராஹிம் ஜாவ்மன் ட்ராப் பண்ணுங்கள், இவரை வச்சிங்கன்னா அவரை ட்ராப் பண்ணுங்கள். என்ன ரீசன்னா ஒரு லோ லாஸ் ஆகிற டீமில் ஓப்பனிங் நிற்காதுங்க, ஏதோ ஒன்று நிற்கும் அதனால் அதுவும் போகும் சரிங்களா. ரொம்ப நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு தான் சொல்கிறோம் சரிங்களா. இப்ராஹிம் ஜாவ்மன் எடுத்துக்கோங்க, ரூட்டு வேண்டாங்க, ரூட்டு டபுள் ஃபிஃப்டி இருக்கார் சரிங்களா. டபுள் ஃபிஃப்டி ஆப்ஷன் நேற்று நடந்தது, கோலி வந்து வெளியில் போனார் சரிங்களா. நம்ம ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணி கொடுத்தோம், கண்டிப்பாக கோலி போனார். ஆனால் ரிஸ்வான் ஏன் வந்துட்டாருன்னா நான் அதை யோசிச்சு பார்த்தேன், ரிஸ்வான் என்ன ரீசனால் உள்ளே வந்தார்னு. ரொம்ப தடுமாறிட்டு தான் இருந்தார், ஏன்னா ஃபிஃப்டி கேரண்டி இல்லைன்னும் சரிங்களா. கோலிக்கும் ரிஸ்வானுக்கும் ஃபிஃப்டி கேரண்டி கிடையாது அப்படின்னும் கண்டிப்பாக சரிங்களா. கோலிக்கும் ரிஸ்வானுக்கும் ஃபிஃப்டி கேரண்டி இல்லைன்னோ கோலி போயிட்டார், ரிஸ்வானும் ஃபிஃப்டி இல்லை, 49 தட்டு தடுமாறிட்டு தான் இருந்தார். ரெண்டு மூணு ரிவ்யூலாம் வாங்கி உள்ளே வந்துட்டார், ஒரு 30 போயிருக்கணும் என்னோடய கெஸுக்கு, ஒரு 19 எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டார். ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அது உள்ளே வந்த காரணத்தையும் சொல்லிடுறேன். எஸ்டரே 73க்கு மேலே நாலு பேர் இருந்தாங்க, மூணு பேர் கம்பல்சரி உள்ளே வரணும். நம்ம ரூல்ஸ் பாயிண்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், நாலு பேர் இருந்தால் மூணு பேர் உள்ளே வரணும் கரெக்டாக. அவர் அதுக்கு தான் உள்ளே வந்திருக்கார். என்ன கேட்டால் இது வந்து 100% நான் அதை தான் சொல்லுவேன். நீங்கள் போய் அப்படியே இதை வந்து வீடியோ ஸ்பேஸ் பண்ணிவிட்டு போய் செக் பண்ணி பாருங்கள், நாலு பெருசில் மூணு வந்தே ஆகணும். ரிஸ்வான் வழி இல்லாமல் தான் அவர் உள்ளே வந்திருக்காரு சரிங்களா. ஏன்னா ரோஹித் சர்மா அதிகமாக இருந்தாருங்க, டக்குன்னு பார்த்தா 60 சில்லறைக்கு போயிட்டார். அந்த ரீசனால் தான் இவர் உள்ளே வந்துட்டார். ஓகே, முடிஞ்சு போன மேட்சை நம்ம பேச வேண்டாம். ரூட்டு நம்ம டவுட்டு தான், எனக்கு 30 ரன்னுக்குள்ளே 30-40 ரன்னுக்குள்ளே தாங்க வரும். எனக்கு 50 எதுவும் கேள்வி கொடுத்தா, ஏன்னா டபுள் 50 வந்தாச்சு. எப்போ எவ்வளோ பெரிய பிளேயர்லாமோ நம்ம பார்த்துருக்கோம், டபுள் 50ங்கிறது அடுத்து ஒரு மூணாவது 50ங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு சரிங்களா. அது ஒரு எப்போவாது நடக்க நிகழ்வு, அது ரொம்ப நம்ம வச்சு ரிஸ்க் எடுக்க வேண்டாம், மலான்ட்ட போய்க்கோங்க. இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நாலு பேரில் தாங்க எங்கேயோ குழப்பம் நடக்கிற மாதிரி தெரியுது, எங்கேயோ குழப்பம் ஆகிற மாதிரி இருக்குது. நாலு பேரில் யாரும் இங்கே யாரோ வந்து மேட்ச்சில் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா சகிடி வந்து வருவார், சகிடி கூட வரலாம், கேப்டனு போன்ற நாக் ஆடிருக்காரு, 50 அடிச்சிருக்காரு, அவர் ஆவரேஜும் நல்லாயிருக்கு, எடுக்கனாலும் எடுங்க. ரஹம்சா நல்ல ஒரு பிளேயருங்க, அவர் வந்து நம்ம யாருமே ஃபோக்கஸ் பண்ணல, 10% தான் இருக்கார், அவர் உள்ளே வர மாதிரி இருக்குது. அவர் நஜிபுல்லா நல்ல பிளேயர், ரெண்டு பேருமே ரொம்ப லோபிக்கில் இருக்காங்க சரிங்களா. இந்த நாலு பேரில் நீங்கள் ஏதோ ஒன்று ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏன்னா ஏதோ வர மாதிரி தான் எனக்கு தோணுது, பார்க்கலாம். ஹரிப்ரோக்கு ஆவரேஜ் சரியில்லை, ஆனால் வின்னிங் டீமில் ஒரு 30 ரன் அடித்து கேட்சி கீச்சு பிடிச்சி உள்ளே வரோன்னா வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அந்த பொசிஷனில் அவரை எடுக்கோங்க. நபி எடுத்துக்கோங்க, இம்பார்ட்டனா ஷாம்கர்ன் எடுத்துக்கோங்க. அஸ்மதுல்லா ஓமர் ஜாய் நல்ல பிளேயர் தான், ஹைப்பிக்காக இருக்கார், எனக்கு அதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா 5-3 எடுக்கணும், நம்ம வந்து
அங்கே தான் மேக்ஸிமம் வின்னிங் டீம் தான் வாய்ப்பு அதிகமாக வருவாங்க சரிங்களா. ஓகே, ரஷித் கான் பார்ட்னா எடுத்துக்கோங்க. ஓக்ஸுக்கு பேர் நம்ம டாப் லைட்டை போய்க்கலாம், ஏன்னா ரெண்டு பாஸ்ட்டு உள்ளே வந்தது போன்றப்ப அதில் ஒன்று வரும் ஒன்று வெளியில் போகிற மாதிரி தெரியுது. உட்டை எம்பார்ட்னா எடுத்துக்கோங்க, அதில் ரசித்து எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பின்னு அவங்க தரமான ஸ்பின்னு அவர் தான், டாப்லேயே எடுத்துக்கோங்க சரிங்களா. இன்னும் நம்ம எடுக்கணும், இதில் நீங்கள் ஏதோ ஒரு பிளேயரை எடுங்க உங்களுக்கு சரிங்களா, உங்களுக்கு தோணுது பிளேயரை வச்சுக்கோங்க. ரஹம்ஷாவை ஒரு ரிஸ்கியாக வச்சுக்கலான்னு தோணுது, அதனால் அவரை வச்சுருக்கோம். நீங்கள் சேஃபாக வேணால் கொஞ்சம் வேறு பிளேயரை மாற்றிக்கோங்க சரிங்களா. லிவிங்ஸ்டான் வந்து உங்களுக்கு நல்ல பிக்கு தான், ஒரு ஸ்பின் போடுவார் ரீசனால் அவரை எடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா. திடீர்னு வந்து விக்கெட்டு நேற்று பார்த்தோம் நம்ம, இத்தனை போல் ஒரு டீம் நம்ம பழைய வீடியோ நிறைய சொல்லியிருக்கோம், ஒரு டீம் 10 விக்கெட்டு விடுது ஆல் அவுட் ஆகுதுன்னா அங்கே இருக்க பவுலர் பூராமே உள்ளே வருவாங்க. அது நம்ம நிறையா வீடியோவில் பேசியிருக்கோம். அதுதான் இது நம்ம கெஸ் பண்ணுறது தாங்க, இதில் பெரிய விஷயம் இல்லை. இந்த கிரெடிட்டு செலக்டடு இது எல்லாமே கொலப்ஸ் ஆகும். ஒரு டீம் ஆல் அவுட் ஆனால் அத்தனை போலர் உள்ளே வருவாங்க. இப்போ நம்ம வச்சுருக்கோம், சம்டைம்ஸில் பார்த்திங்கன்னா வெறும் 4 போலர், மேக்ஸிமம் 4 போலருங்கிறது ஒரு வின்னிங் டீமில் வரக்கூடியது தான். ஆனால் ஆப்போசிட் டீம் ஒரு ஆல் அவுட் நிகழ்வு நடந்துட்டு அப்படின்னா நீங்கள் பவுலர் சும்மா கண்ணா பண்ணால் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணும் ஒரு வழியில் சரிங்களா. இந்த பவுலிங் லைனில் ஒரு 3 பேர் இருந்தால் அதில் வேணால் ஒரே ஒரு பவுலராக ட்ராப் பண்ணணும். பவுலர்னால் ஸ்பின்னு கிடையாது, பாஸ்ட்டு 3 பாஸ்ட் இருந்தால் 2 பாஸ்ட்டு, ஒரு பாஸ்ட்டு ட்ராப் பண்ணிக்கணும் சரிங்களா. அந்த மாதிரி வரும், இதுதான் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். தவிர இப்போ மேக்ஸிமம் வந்து இதில் ரிஸ்க் எடுக்காதீங்க, ஏன்னா ஒரு லோ டீம் ஒரு ஹை டீம் ப்ளே பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து நிறையா ரிஸ்க் எடுத்து நம்ம தான் மாட்டிக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து ஹை டீமுக்கே அட்வான்டேஜ் கொடுத்துக்கோங்க. ரெக்கார்டு ஆவரேஜ் எல்லாமே அவங்கள்ட்ட தான் இருக்குது, இவங்க பெருசாக இல்லை. ஆப்கானிஸ்தானும் வின் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் கீழே வரணும். மற்ற வேறு ஏதாவது லோக்கல் டீமை போய் தான் அடிக்க முடியுமே தவிர பெரிய டீம் அந்தளவுக்கு பெருசாக பண்ண முடியாது. எடுக்கலாம் வேணால், மேபி ஒரு 2-3 விக்கெட்டு வேணால் எடுத்து பார்க்கலாம் ஒரு 4 விக்கெட்டு வரைக்கும். ஆனால் இங்கிலாண்டை சுருட்டுறங்கிறது ரொம்ப கஷ்டங்க இந்த பிச்சில் சரிங்களா. ஓகே, அதனால் நீங்கள் 20 டீம் போட்டிங்க அப்படின்னா ஒரு 17 டீம்கிட்ட இங்கிலாந்து சாதமாக போகிறது என்ன கேட்டால் பெட்ரு, 7-4. ஏன்னா ரிஸ்க் இந்த இதில் எடுக்க வேண்டாம்னு தோணுது. உங்கள் பிரியம் உங்களோட மனசு எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே, கேப்டனு அப்படின்னு பார்க்கும்போது ஜானி பெர்ஸ்டோ, மலான், கீழே பார்க்கும்போது ரஷித் கான், இவங்க 3 பேருமே சேஃபாக போடுவாங்க எல்லோரும் சரிங்களா. நீங்களும் அதேமாதிரி போடுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா ரிஸ்க்காக போய் மாற்றுறதை விட சேஃபு போகிறது பெட்டர் தான். ஒரு வின்னிங் டீமில் வந்து நீங்கள் பெரிய பிக்கு போகிறது கேப்டன் நல்ல ஆப்ஷன் தான் சரிங்களா. இருந்தாலும் இந்த கேப்டனு பேட்டிங் லைனில் தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. என்ன ரீசன்னா, எஸ்டர்டே வந்து ரோஹித் சர்மா, அதுக்கு முந்தின மேட்சும் அதே லைனில் தான் கேப்டன் வந்திருக்கு. அது யாருன்னு தெரியல, அது முந்தின மேட்சும் அதே கேப்டனில் தான் விழுந்திருக்கு சரிங்களா. மலான்னா மலான் இல்லை, ஏதோ ஒரு எந்த மேட்சும் ஏன் இல்லை. லாஸ்ட்டு 2 ட்ரீம் டீம்லேயுமே கேப்டன் வந்து பேட்டிங் லைனில் வந்திருக்கு. அதனால் மேலே பாருங்கள், வயசாக வேணால் கீழே போட்டு பாருங்கள், மற்றபடி கீழே வந்து பவுலிங் ஆல்ரவுண்டரில் வேணால் போட்டு பாருங்கள் சரிங்களா. இவங்கள தாண்டி அப்படின்னு பார்க்கும்போது ரிஸ்க் ஆப்ஷன்னா மார்க் விட்டு, ஷாம் கரனு, இவர் வந்து ஒரு ரொம்ப ரிஸ்க்குங்க சரிங்களா, ரொம்ப ரிஸ்க்கு கேப்டனு. இங்கே ஒரு குருபாஸ் இருக்கார், ஒரு ஓடி ஆவரேஜ் நல்லாவே இருக்குங்க. ஏன்னா வின்னிங் லாஸ் ஆகிற டீமில் 2 ஓப்பனிங் தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதுதான் ஒன்று வச்சுருக்கோம். ஒருவேளை இவர் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் இங்கே குருபாஸ் கொண்டு வந்து அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுங்க. அந்த டீமில் ஆடக்கூடியதே இவங்க ரெண்டு இருந்தாங்க, மெயின் பிளேயர் பேட்ஸ்மேன் தான். ரெண்டு பேருமே ஓடி ஆவரேஜ் பார்த்தா 50 வச்சுருக்காங்க. இப்ரஹீம் ஜார்னு 50 வச்சுருக்காரு, குருபாஸ் அந்த அளவுக்கு ஒரு 40 அந்த மாதிரி வச்சுருக்காரு, 40-45 இருக்குது. ரெண்டு பேருமே ஒரு தரமான ஆவரேஜ் தான். பெரிய டீமுங்கனால கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, ரெண்டில் ஏதோ ஒன்று தூக்கிறாங்களோன்னு தோணுது, அவ்வளோதான் சரிங்களா. மற்றபடி அதுக்கு கீழே இந்த ரஹம் ஷா ஒரு பார்ட் டைம் போலவர், நல்ல ஒரு டீசெண்டான ஆவரேஜ் ஓடியில் இருக்குது. நஜிபுல்லா, சஹீடி இவங்கெல்லாம் டீசெண்டாக ஆடுவாங்க, எல்லாருமே உள்ளே வர மாட்டாங்க, அதான் இங்கே பிரச்சனை. ஒரு 4 பேர் அந்த மாதிரி தான் வர்றாங்க லாஸ்ட் வர டீமில், அந்த ரீசனால் இவங்களை வச்சுருக்கோம். இதை தாண்டி உங்களுக்கு எதாவது அனுபவம் தோணுச்சு அப்படின்னா வேறு பிளேயரை ரொட்டேட் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே, மற்றபடி பார்க்கும்போது இவங்கெல்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள், ரசித்து டாப்லேயே போடுங்க. ஒரு ஹைட் இருக்கிறதுனால அந்த ஹைட்டுக்கு எப்போவுமே ஆசிய கண்டிஷன்ஸ் விக்கெட்டு விட்டுகிட்டே தான் இருப்பாங்க, நல்லாவே நம்ம பார்த்துருக்கோம். ஸ்பீடுக்கு படு வீக்கு ஆசியனில் யாராக இருந்தாலும் படு வீக்காக தான் இருப்பாங்க சரிங்களா. ஏன்னா லோ டீம் பூராவே அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு நம்ம பார்த்துருக்கோம். அவரை சேஃபாக வச்சுக்கோங்க. ஓகேங்க, இதில் ஏதாவது மாற்றணும், லெவல் ஏதாவது சேஞ்ச் வருதான் பார்த்துக்கலாம், அதுதான் சரிங்களா. மற்றபடி வந்து நம்ம கேமு தான் சரிங்களா. இந்த கேமை வந்து நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர முடியாது,
இன்றைக்கி நீ வந்து அடி, இன்றைக்கி நீங்கள் வந்து விக்கெட் எடுங்கலாம் நம்ம சொன்னால் சொன்ன மாதிரிலாம் நடக்காது. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதனால் நம்ம வந்து செலக்டடும் சரி கிரெடிட்டும் சரி எல்லாமே மாறும். ஹை பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் நம்ம கரெக்டாக ஓரளவு கெஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது நடந்துகிட்டே வருது, அதை வந்து நீங்கள் எடுங்க. ஏன்னா நம்ம ஒன்று இது மாதிரி எடுங்க, இத்தனை விதத்தில் இத்தனை பேரை கரெக்டாக எடுங்கன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க சரிங்களா, அதில் உங்கள் லாஸில் நம்மளோட இதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் அந்த மாதிரி என்ன யோசிக்கக்கூடிய ஆள் சரிங்களா. ஏன்னா நம்மளால் நம்ம ஏதோ சொல்லி உங்களுக்கு அந்த லாஸ் ஆகிடக்கூடாது, நம்மளை வச்சு உங்கள் லாஸ் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கக்கூடிய ஆள் சரிங்களா. இது வரைக்கும் அதனால தான் நம்ம டெலிகிராம் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், எதுவுமே ஒரு இதை ஜாயின் பண்ணுங்கள், அதில் ஜாயின் பண்ணுங்கள், எனக்கு இவ்வளோ மணி கொடுங்க, ப்ரைமு எதுவுமே நம்ம அந்த மாதிரி ஐடியாவே கிடையாது. நம்ம சேனல் ஆரம்பத்துலேருந்தே கேட்டுட்ருப்பீங்க, பழைய வியூவர்ஸ்லாம் புது வியூவர்ஸ் இப்போ தான் புதுசாக வந்திருப்பீங்க. அந்த ஐடியாவில் நம்ம எதுவுமே வீடியோ இது வரைக்கும் போடலை, அது அந்த மாதிரி அபிப்பிராயத்தில் எதுவுமே நம்ம ஆரம்பிக்கலை சரிங்களா. கடைசி வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கும். எதுவுமே முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்னோடய பாயிண்ட்ஸு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு முடிஞ்ச அளவு நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பேன் சரிங்களா. மற்றவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. முடிஞ்சளவு அந்த பெரிய பிக்கு மட்டும்தான், அதுக்கப்புறம்தான் இப்போ கண்டுபிடிச்சிட்ருக்கேன். ஓரளவு நான் எழுதி வச்சுருக்கேன், இன்னும் ரெண்டு மூணு பாயிண்ட்டு நான் சொன்னது தான் அது நிறையா சரிங்களா. அப்போ வந்தனா அதுவும் நான் வீடியோவாக கொடுத்துருவேன். மற்றபடி மற்றவங்க அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி அதையும் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ்க்கு மேலே லாஸ் ஆகாதீங்க, தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கம்மி பண்ணிக்கோங்க சரிங்களா. அவங்க அது சொன்னாங்க இதுவங்க இது சொன்னாங்க இத்தனையில் இப்படி வருவாங்க இத்தனையில் எத்தனை அந்த மாதிரி எதுவுமே தயவு செஞ்சு முட்டாள்தனமாக எதுவுமே பண்ணாதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டாக குறைச்சிக்கோங்க சரிங்களா. இத்தனைக்கு இத்தனை தான் வரும்னா அவங்களாம் அக்யூர்ட்டு கிடையாது. இது ஒரு கேம், மறுபடியும் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், கேமு நம்ம கண்ட்ரோலில் நிற்காது. பிரேக் பிடிச்சா வண்டி நிற்கிற மாதிரி கிடையாது சரிங்களா. ஏன்னா அவங்க இன்றைக்கி கேம்னால் இவங்க உள்ளே வருவாங்க இவங்க வரான் சொல்லிட்டு வர்றது கிடையாது. இவன் விக்கெட்டு நீ தான் எடுக்கணும், நீ தான் அடிக்கணும்லாம் சொல்ல அந்தமாதிரி கேமு. அதனால் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது சரிங்களா. ஓரளவு அந்த பெருசாக தான் பிடிச்சி வச்சுருக்குமே தவிர மற்றது வந்து ஒரு யூகிச்சு போடுறது தான் கணிப்பில் சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ முடிஞ்ச அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.